February 14th காதலிக்கான நாள். இந்த பதிவும் என்னோட காதலிக்கான பதிவு தான். நீமா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆமாம், நானும் தான். என்னோட மிகப்பெரிய காதல் வேல்பாரி. என்னோட புத்தக வாசிப்பை வேல்பாரிக்குமோ வேல்பாரிக்கு பின் அப்படின்னே பிரிக்கலாம். நம்ம வேற கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக, அதுக்கு முன்னாடியெல்லாம் என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து படினா சத்தியமாக என்னால் முடியாது. ஆனால் வேல்பாரி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. ஒரு படத்தில் ஒரு கதையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த கதை அந்த டைரக்டரோட இமேஜினேஷனை பொறுத்தும் அதுக்கு பின்னாடி இருக்க அவரோட சோர்ஸை பொறுத்தும் மட்டும்தான் இருக்கும். இதே ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம கதை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களே, அந்த கதையை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அதிலிருந்து தான் நம்மளோட இமேஜினேஷன் இருக்கும். ஆனால் அதே கதையை நம்மளே சொந்தமாக ஒரு புக்கில் வாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களே, அந்த இமேஜினேஷனுக்கு இங்கே எதுவுமே ஈடில்லை. அதை தாண்டி ஒரு ஆளால் படம் எடுக்க முடியாது, ஒரு ஆளால் கதை சொல்லிட முடியாது. அதுதான் இந்த வேல்பாரி எனக்கு கொடுத்த ரொம்ப பெரிய லெசன். இந்த நாவலோட ஆத்தர் இப்போ எம்பியாக இருக்க சு வெங்கடேசன் சார் தான். அப்போ கதையில் கம்யூனிசம் இல்லாமல் இருக்குமா என்ன? கண்டிப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் போகலாம், இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதையோட பேர் வேல்பாரி. வேலீர் குலவேந்தன் பாரியை பற்றி. பாரினா கடையில் வள்ளல்களில் ஒருத்தர், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. இது ரெண்ட தவிர நம்ம யாருக்கும் இங்கே ஒன்றும் தெரியாது. கபிலருக்கும் அப்படிதாங்க. யார் கபிலர்னு கேட்குறீங்களா? நமக்கு தெரிஞ்ச அதே கபிலர் தான். அவரும் மூவேந்தர்கள் கூடவே இருந்து அவங்களோட செல்வ செழிப்பு, அவங்களோட வணிகம், அவங்களோட வாழ்க்கை முறையை மட்டுமே பார்த்துட்டு அவருக்கும் பாரியை பற்றி ஒன்றுமே தெரியாது, இந்த ரெண்டு விஷயத்தை தவிர. இனி அவர் பரம்பு மலைக்கு போகிறாரு பாரியோட மகள்களுக்கு எழுத்து சொல்லி கொடுக்கறதுக்காக. அவர் கண்ணு வழியில் தான் நம்ம பரம்பு மலையை பார்க்க போகிறோம், பாரியை பார்க்க போகிறோம், பாரி சார்ந்த எல்லா விஷயங்களையுமே பார்க்க போகிறோம். நம்ம புலவர் என்ட்ரி கொடுக்கறதும் கரெக்ட் டைமில் தாங்க. ஏன்னா பரம்பில் கொற்றவை கூத்து நடக்க போகுது. அது என்ன கொற்றவை கூத்துன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த கதை பரம்பை பற்றி மட்டும்தான். கிடையாது, மூவேந்தர்களால் அழிக்கப்பட்டதாக நம்பப்படுற எல்லா குலங்கள்லேயுமே கடைசியாக மிஞ்சினவங்க நம்ம பரம்பு மலையில் தான் இருக்காங்க. கொற்றவை கூத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குலத்தோட கதையை பற்றி சொல்லுவாங்க. இங்கே அழிக்கப்பட்டதாக நம்பப்படுற எல்லா குலத்தை பற்றின கதையும் நம்ம கேட்க போகிறோம். இந்த கதையில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆகிருக்க நிறைய ஸ்பீஷஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சில ஸ்பீஷஸை பற்றியெல்லாம் கேட்டால். ஒரு பொண்ணோட சுவாசத்தால் பூ பூக்கக்கூடிய மரம், அப்புறம் வெண்சாரை, அசுனாமா, இதெல்லாம் ரொம்ப ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு காடு மேலே இருக்க நாலேஜ். புதுசாக நம்ம ஒருத்தவங்க உள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த காடு மேலே என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றத அவங்க நாவல் பழத்தை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. நிறைய ஸ்பீஷஸ் ஆஃப் நாவல் பழத்தை முன்னாடி வச்சுடுவாங்க. அதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளோட காடு மேலே இருக்க நாலேஜை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வைல்ட் அனிமல்ஸ் வந்து அவங்க வாழ்கிற இடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலி போட்டிருப்பாங்க. அந்த வேலியில் அவங்க யூஸ் பண்ண பிளான்ஸ், அப்புறம் நைட்டெல்லாம் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக விளக்குக்கு அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய், இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா நிஜமா அப்படின்லாம் தோண வைக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. வெண்சாந்துருண்டை, அதாவது பறவைகள் வந்து பசுக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டர் பால் தான் வெண்சாந்துருண்டை. அப்புறம் மீன் பிடிக்கணும்னா அவங்க ஒரு அரிசி வச்சுருப்பாங்க, அது போட்டால் மீன்லாம் மயங்கிடும், நமக்கு வேணுன்ற மீன் எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே விட்டுடலாம். அப்புறம் நெருப்பு கொடுக்குற செடி, இப்படி நிறைய விஷயம் சூப்பராக இருக்கும். அவங்களோட ஃபாரஸ்ட் நாலேஜ் மட்டும் இல்லை, வானியலை பற்றின அறிவு, அதாவது நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு தான் இந்த சூரியனோட ரேஸ் இந்த இடத்துக்கு வரும், இந்த பிளானட் இன்னைக்கு தான் இங்கே இருக்கும், இந்த நட்சத்திரம் இன்னைக்கு தான் இங்கே இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கல்ல, பரம்புன்னு இப்போ சொன்னதுக்கு நானே இவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டேன். அப்போ பாணர் கூட்டம் சும்மா இருக்குமா? பரம்பை பற்றி, பாரியை பற்றி நிறைய விஷயம் கீழே போய் மூவேந்தர்கள் கிட்ட பாட தொடங்குறாங்க. மூவேந்தர்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு, என்ன நம்ம இவ்வளோ காசு வச்சுருக்கோம், அவன் யாரோ காட்டுக்குள்ளே இருக்கான், அவனை பற்றி இவங்க இவ்வளோ பாடுறாங்க, நம்மளை பற்றி அவனுங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இவரோட புகழை அழிக்கிறதுக்காகவே அவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து இவர் அழிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ நடக்கிற வார் சீன் வேறு லெவலில் இருக்கும். எட்டு நாளும் எட்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாம்பு வச்சு வில் விடுறது, புல் மாதிரி இருக்கும் அந்த வில், இதெல்லாம் யோசிக்கவே முடியாது. யானையை அவங்க துரத்துகிற விதம்,
ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிஜமாகவே அந்த வார் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, நான் ரொம்ப ஸ்டோரிக்குள்ளே போயிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கதையை முடிக்கும்போது தான் என்ன ஒரு கேரக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அந்த கேரக்டரை பற்றி நான் சொல்லிடுறேன். பொச்சுவை. பொச்சுவை யாருன்னா, மூவேந்தர்கள் சைடில் இருக்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்வியிலையும் செல்வத்திலையும் குறையே இருந்ததில்லை. கபிலரோட மோஸ்ட் ஃபேவரேட் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட அறிவு கூர்மைக்கு யாருமே ஈக்குவல் இல்லை அப்படின்னு கபிலரே சொல்லுவார். ஆனால் அவளால் அவள் லைஃபோட சாய்ஸஸை எடுக்க முடியாது. அதுக்கு தான் அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவரோட பிஸ்னஸ்க்கு எது கரெக்டோ அப்படி தான் அவர் இவளுக்கான சாய்ஸஸை எடுப்பார். இந்த இடத்துல எனக்கு பொச்சுவையோட வாழ்க்கை தரத்தையும் பரம்போட பிரஜையான மயிலா, சாதாரண பொண்ணு, எழுத்தறிவு கூட கிடையாது, அவளோட வாழ்க்கை தரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. இயற்கையையும் இயல்பையையும் மறுத்து சொத்துடைமையே அடிப்படையாக கொண்டு வளர்ந்துட்டு இருக்க ஒரு சமூகத்தை நாகரீகம்ன்ற பேரில் வளர்க்கறதுனால உயிர்களுக்கும் பொருள்களோட மதிப்பு தான் கொடுக்கப்படுது. மயிலா கிட்ட இருக்க உயிர்ப்பும் சந்தோஷமும் பொச்சுவை கிட்ட பார்க்க முடியல. பொச்சுவை தங்க கூட்டில் மாட்டின கிளிதான். இன்னும் எத்தனை நாள் தான் இயற்கையும் இயல்பையும் மறுத்து இந்த நாசமாக போன நாகரிகத்து கூட வாழ போகிறோமோ தெரியல. ரொம்ப அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டோமோ, சாரி. சரி, இந்த புக் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் அடுத்தடுத்து உங்களுக்கு புக் ரீடிங்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொன்னியின் செல்வன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த புக் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய புக்ஸ் நீங்கள் வாசிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு புக் அமையும். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் புக்காக இந்த புக் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேலிற்குள்ள நாயகன், வேல்பாரி.